Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த காலை வேளையிலே தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவனை நாம் உயர்த்த போகிறோம். அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவர் மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன். இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் இங்க இஸ்ரவேலின் சந்ததியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறீங்க? கர்த்தர் மிக மிக நல்லவர். அவருக்குள்ளே நம்மை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிற தேவன், அந்த நல்ல தேவன் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். நிச்சயமா நம்ம ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை இந்த நேரத்திலே நாம் உயர்த்த போகிறோம். இருதயத்துக்குள்ள எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, சபை கூடி வருகுதலை விட்டு விடாதிருங்கள். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்துல வந்து கர்த்தருடைய சமூகத்திற்கு சபையாய் நாம் சேர்ந்து வந்திருக்கிறோம். நாம் ஏறெடுக்க போகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் தேவன் பதில் தரப்போகிறார். கொடுமையான சீரல்கள் எப்படிப்பட்ட அலைகளா இருந்தாலும் எல்லாத்தையும் இந்த நேரத்துல தேவன் ஓய்ந்து போக பண்ணுவார். அமேன். விசுவாசித்தவர்களாக சௌக்கியத்தை தரப்போகிறார், விடுதலையை தரப்போகிறார், ஆரோக்கியத்தை தரப்போகிறார், சமாதானத்தை கட்டளையிட போகிறார் என்கிற உணர்வோடு அந்த நல்ல தேவன் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார், அந்த ஆவியானவர் இருக்கிறார் என்கிற உணர்வோடு தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்யும் தேவன். உயர்த்தி நம்ம பாட போறோம். கரங்களை தட்டி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹலலூயா. ஜீவநதியும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்ய
ஹல்லேலூயா எத்தனை பேர் அவருடைய ஆலயமாக இருக்கிறீங்க நீங்களே அவருடைய ஆலயமாக இருக்கிறீங்க அதனால வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்த போறோம் நம்ம தேவனை உயர்த்த போகிறோம் சூழ்நிலைகள் எதிர்மறையா இருந்தாலும் நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம் இந்த இடத்துல எப்பயுமே தேவனை துதிக்கிற சத்தம் எழும்பிக்கொண்டே இருக்கணும் உங்களுடைய வீடுகளிலும் கர்த்தரை உயர்த்துகிற உங்களுக்கு என்ன பாடல் தெரியுதோ அதை பாடி மகிமைப்படுத்தணும் வாய் சும்மாவே இருக்க கூடாது நீங்க பாட பாட துதிக்க துதிக்க தேவன் அற்புதங்களை செய்வார் நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பாட்டு பாடுறோம் மறுபடியும் அதை போய் வீட்டுல பாடணும் மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு நாளும் பாட பாட என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அந்த எதிரி அந்த கடன் அந்த எதிரியா இருக்கிற எல்லா காரியமும் அகன்று போகும் விசுவாசிக்கிறீங்களா உங்களுடைய வாய்கள் துதியினாலே நிறைந்ததா இருக்க வேண்டும் அது எப்பயுமே கர்த்தரை துதிப்பதற்காக தேவன் உண்டாக்கினது என்பதை மனசுல வச்சுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பாட்டு பாடுறது கிடையாது ஒவ்வொரு நேரமும் தேவனை துதிப்பதை உங்களுடைய மனதில இருத்தி கொள்ளுங்கள் கர்த்தர் நிச்சயமாக அதுல பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார் அவரை நீங்க உயர்த்தும் போதெல்லாம் அவர் மகிமைப்படுவார் அவரை உயர்த்தும் போதெல்லாம் அவருடைய உள்ளமே மகிழும் பாருங்க கர்த்தர் நல்லவர் அந்த தூதர்கள் எல்லாம் அதை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க நம்மளும் அதை தான் செய்ய போகிறோம் எழுந்து நின்று சில நிமிடங்கள் தேவனை நாம் உயர்த்த போகிறோம் தொடர்ந்து இயேசு நல்லவர் பாட்டு பாடுங்க என்றும் நல்லவர் தாளம் போடுங்க கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம் நல்ல உறக்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம் தேங்க் யூ லார்ட் எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லி தேவனை நாம் உயர்த்த போகிறோம் நல்லவர் என்று பாடி சாட்டுங்க கர்த்தர் நல்ல
என்று பறைசாற்றுங்க. இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்க என்றும் நல்லவர், பாடம் போடுங்க இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்க என்றும் நல்லவர், பாடம் போடுங்க. ஆனந்த கீதங்கள் பாடிடுங்க, ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்க. ஆனந்த கீதங்கள் பாடிடுங்க, இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்க என்றும் நல்லவர், பாடம் போடுங்க இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்க என்றும் நல்லவர், பாடம் போடுங்க. சாத்தானை சிலுவை மீது ஜெயித்தாருங்க, சாவின் துன்பத்தை ஓடித்தாருங்க, சிலுவை மீது ஜெயித்தாருங்க, சாவின் துன்பத்தை அவர் ஓடித்தாருங்க. பாதாள வல்லமைகள் பரிகரிக்க பிறந்தாருங்க, பாதாள வல்லமைகள் பரிகரிக்க நல்லவர் என்று பறைசாற்றுங்க. இயேசு நல்லவர்.
கிருபாவராம் மீட்பரேசு துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அன்பரேசு ஜீவிய காலமெல்லாம் காப்பவரேசு துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அன்பரேசு ஜீவிய காலமெல்லாம் காப்பவரேசு நல்லவராம் நம் குறித்திருக்கிற அந்த பாரம், அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்திருக்கிற அந்த பாரம்,
அந்த கணவனுடைய வேலையை குறித்து இருக்கிற அந்த பாரம் எல்லாவற்றையும் நீங்க பண்ணுகிற தேவன் அவர். ஓ ஹல்லேலூயா. இந்த நேரத்துல சொல்லி பாட போறீங்க விசுவாசித்தவர்களாக. நித்திய மகிழ்ச்சி நீங்க கொடுக்கிற அந்த நித்திய மகிழ்ச்சி என்னுடைய குடும்பத்துல என்னுடைய தலையின் மேல் என்னுடைய ஊழியத்துல தங்கி இருக்க போகிறது. எஸ் ஹல்லேலூயா. எஸ் லார்ட், நான் அந்த பிள்ளையை குறித்து நான் பயப்பட போறது இல்ல, எப்படி வருவான்னு நான் யோசிக்க போறது இல்ல. அவனுடைய எதிர்காலம் உடைய கரத்துல இருக்கிறது. ஓ, எங்களுடைய காலங்கள் உடைய கரத்துல இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கீங்களே கர்த்தாவே. நான் பயப்பட போறது இல்ல, நான் சஞ்சலப்பட்டு என்னை நானே பலவீனப்படுத்தி கொண்டே இருக்க போறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தாயே தகப்பனே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ எந்த காரியத்தை அதிகமா விரும்புறியோ அந்த காரியத்தை தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆமென். நித்திய மகிழ்ச்சியாய் அதை மாற்றுவார். அது டெம்பரரியா இருக்க போறது இல்ல, இட்ஸ் கோயிங் டு பீ எ பெர்மனன்ட் ஒன். கர்த்தர் கொடுத்தா அது நிரந்தரமான மகிழ்ச்சியா இருக்கும். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல மட்டும்தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நேரத்துல விசுவாசித்தவர்களாக என்னுடைய வனாந்திரம் எல்லாம் செழித்திடும் கர்த்தாவே. ஒருவேளை நான் பேரனா இருந்தா கூட என்னுடைய வனாந்திரம் அது செழிக்க போகிறது. ஓ, எனக்கு அறுவடை உண்டாக போகிறது, என்னுடைய விதைப்புக்கேற்ற அறுவடை எனக்கு உண்டாக போகிறது என்கிற விசுவாசத்தோட கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சொல்லி பாடுங்க, நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் தங்கிடுமே, சஞ்சலம் தவிப்பு ஓடிடுமே. சொல்லி பாடுங்க. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தலையில வச்சு சொல்லி பாட போறீங்க, தலையின் மேல் தங்க போகிறது. நித்திய மகிழ்ச்சி என்று தலையின் மேல் தங்கிடுமே, என்னுடைய சமாதானத்தின் தேவன், எலோஹீம், சர்வ சிருஷ்டியின் தேவன். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல அந்த உண்மையான அன்பை உணர்ந்தவர்களாக தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எஸ் லார்ட், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? நாசமோசமோ, எந்த மாதிரியான மரணமோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு, ஓ, முதோ ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி தேவனை அன்பு செய்தோமோ அதுல இருந்து ரொம்ப பேக்ல போயிட்டோம், ரொம்ப பின்னாடி போயிட்டோம். நம்முடைய வேலையினால, நம்முடைய சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்களால, குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளால ரொம்ப ஆண்டவரை விட்டு பின்னாடி போயிட்டோம். இந்த நேரத்துல ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, நான் ஒருவேளை பாவம் செஞ்சு நான் பின்னாடி போனா கூட என்னை கழுவி மறுபடியும் நீதிமானாய் மாற்றுகிற உடைய அன்பை நான் இந்த காலை வேலையில நினைவு கூறுகிறேன். என்னுடைய ஒரு விசையாக நீர் கழுவுங்க ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை, என்னுடைய மனசை நீங்க கழுவுங்க கர்த்தாவே. இந்த கலை வேலையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை நான் உண்மை விட்டு தூரமா இருப்பேன்னு சொன்னா, உண்மை விட்டு நான்
சொன்னீர், என்னை பிடிக்க முடியாத இடத்துல கூட நான் இருப்பேன்னு சொன்னா, என்னை மறுபடியும் மண்டையில இழுத்துக் கொள்ளுங்க. அந்த சிலுவை அன்பு உமக்கு நேராக என்னை மறுபடியும் இழுத்துக் கொள்ளட்டும் கர்த்தாவே. ஓ தேங்க் யூ ஜீசஸ், நீரனுடைய தந்தை, நீரனுடைய தந்தையா இருக்கிறீர். ஒருவேளை நான் அநேக நேரத்துல நான் மறந்துடுறேன், உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு, உம்முடைய பிரசன்னத்தை நாடுவதற்கு நீர்தான் எனக்கு ஊற்றும் காரணம்னு தெரிஞ்சு கூட நான் ரொம்ப பின்னாடி போயிடுறேன் உம்மை விட்டு. இந்த நேரத்துல அப்படிப்பட்ட பாவங்கள் என்னிடத்துல இருக்கும்னு சொன்னா அதையெல்லாம் கழுவுங்க கர்த்தாவே. ஓ வாஷ் மை சின்ஸ் ஃபாதர், இந்த நேரத்துல என்னை கழுவுங்க ஆண்டவரே. அந்த ரத்தத்தினால என்னை கழுவுங்க, அந்த ரத்தத்தினால என்னை தோய்த்து கொள்ளுங்க கர்த்தாவே. எஸ் லார்ட், அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திற்கு நன்றி சொல்லுங்க. ஓ தேங்க் யூ ஜீசஸ். Oh,
பேர் உணர்றீங்க அவருடைய பிரசன்னத்தை. ஏராளமான நன்மைகளை செய்த தேவன் அவர். வாக்குமாறாதவர், விட்டு விலகாதவர். ஒண்ணுமே இல்லாம இருந்த போது நம்மளை தெரிந்தெடுத்த அன்பு அது. தாயின் கருவிலே தோன்றின நாள் முதல் நம்மை சுமக்கிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். உம்மை ஆராதிப்பதற்கு தேவரீர் கொடுத்த அந்த பெரிய சாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ தேங்க் யூ லார்ட், எங்களை உம்முடைய பிரசன்னத்துல சோக் பண்ண வைத்தீர், அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த அழகான கண்கள் எங்களை பார்த்தது நிமித்தம் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறினோமே, அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பிற்காக ஓ குடும்பமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நானும் என் குடும்பத்தாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. தகப்பனே, உம்மை சேவிக்கத்தக்கதான உள்ளத்தை நீர் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பமாய் உம்மை நாங்கள் தேடுவோம் கர்த்தாவே. ஓ உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு நாளும் நிறைந்தவர்களாக காணப்பட தேவரீர் எங்களுடைய இருதயத்திலே உம்முடைய அன்பை ஊற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பா இந்த நேரத்தில் அல்பா டிவி மூலமாகவும் ஓ Facebook மற்றும் YouTube வழியாக எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய கரத்திலே நான் தருகிறேன். இயேசுவின் நாமத்தினால தேவ ரகமான ஜீவன் குடும்பங்களிலே வியாபிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் சர்வத்தையும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக தாங்கி கொண்டிருக்கிறீரே தகப்பனே. உம்முடைய வார்த்தை எங்களை ஆற்றி தேற்றக்கூடியதாக அது கடந்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பங்களை கட்டுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இடிக்கப்பட்டிருக்கிற, சமாதானமற்று இருக்கிற எங்களுடைய குடும்பங்கள் கட்டப்படுகிறது மாறட்டும், எல்லா குழப்பங்கள் தீரட்டும். ஓ எதிர்மறையான காரியங்கள், ஆண்டவரே வாக்குவாதங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் ஒரு முற்றுப்புள்ளியை ஏற்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு புதிய வேலைகள் உண்டாகட்டும், புதிய அனுகூலங்கள் உண்டாகட்டும். குறிப்பா இந்த நேரத்துல ஓ பிசினஸ் எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஓ எப்படிப்பட்ட பிசினஸா இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஓ கையிட்டு செய்கிற காரியங்களிலே பெரிய ஆசீர்வாதங்கள் என் ஜனத்திற்கு உண்டாகட்டும். நிச்சயமாகவே, நிச்சயமாகவே நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாங்கள் இந்த நேரத்துல விசுவாசிக்கிறோம். உம்மை நம்பி இருக்கிற ஜனம் ஒருபோதும் வெட்கமடைவது இல்லை கர்த்தாவே. நீதிமான் பனையை போல செழித்து லெபனோனின் கேதுருவை போல வளருவான் என்று எழுதப்பட்டது போல கர்த்தருடைய நாமம் பலத்த துருதம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருக்கும்படியாக தேவரீர் நீர் அனுகிரகம் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் எல்லாம் பெரிதாக இருக்கும். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இஸ்ரவேலிலே அடையாளங்களாயும் அற்புதங்களாயும் இருக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நோக்கத்தையும் உடைய தீர்மானத்தையும் உடைய திட்டத்தையும் மாத்திரம் என்னுடைய சபை ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே வியூவர்ஸுடைய வாழ்க்கையிலும் நீர் செயல்படுத்துகிறீர், அதற்காய் மக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக ஒரு உணர்வுள்ள இருதயம் எங்களுக்குள்ளே வெளிப்படும்படியாக அந்த காலை வேளையில நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.